ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி தான் பார்ப்போம். அது என்னென்ன தகுதிகள், யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மொத்த விவரங்களும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா அபிஷியல் வெப்சைட். இங்க தான் அந்த ஜாப் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷன் கொஞ்சம் வருது. இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா எங்கேஜ்மெண்ட் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பிசியோதெரபி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் சைக்காலஜிஸ்ட் பயோ மெக்கானிக் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பயோ கெமிஸ்ட். இந்த நோட்டிபிகேஷன் குறித்து தான் பார்க்க போறோம் நம்ம. இந்த நோட்டிபிகேஷன் August 5, 2022 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணுங்க. PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி உள்ள மொத்த டீடைல்ஸுமே கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் தன்னாட்சி பெற்ற அமைப்பான ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய விளையாட்டு ஆணையத்தில் பிசியோதெரபிஸ்ட் ஊட்டச்சத்து நிபுணர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் 138 உயர் செயல்திறன் ஆய்வாளர் அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதற்கு தகுதியும் அனுபவமும் உடையவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டிபிகேஷன்ல மொத்த தகவல்களுமே கொடுத்திருக்காங்க. இங்க கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுல நேம் அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெஸ்டினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டல் 138, இதுல பிசியோதெரபிஸ்ட் 42, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் 42, பிசியாலஜிஸ்ட் 13, சைக்காலஜிஸ்ட் 13, பயோ மெக்கானிக் 13, நியூட்ரிஷனிஸ்ட் 13, பயோ கெமிஸ்ட் 2, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட மந்த்லி சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,05,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அந்த மாதிரி முழு விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதோட டெஸ்டினேஷன் பிசியோதெரபிஸ்ட். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபி ஆர் ஈக்குவலன்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கணும். இதோட எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி முழு விவரங்களும் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சயின்ஸ் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. அப்புறம் பிசியாலஜிஸ்ட் பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் ஹியூமன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் பிசியாலஜி லைஃப் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி ரெகார்டனிஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட கல்வி தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபார்ம் ஆர் ஈக்குவலன்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாவே என்னென்ன குவாலிபிகேஷன் அப்படிங்கிற முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரைடீரியா ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஃபுல்ஃபில் த எசென்ஷியல் குவாலிபிகேஷன் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிஷனல் குவாலிபிகேஷன் அந்த முழு விவரங்களுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்த தகவல்களும் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நீங்க கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஹூ கேன் அப்ளை, ஹவு டு அப்ளை அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இனி எப்படி ஆன்லைன்ல போயிட்டு இதுக்கு அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா .gov.in SAI ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல கொடுத்துருக்காங்க எங்கேஜ்மெண்ட் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் அந்த மாதிரி போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டேட் ஆஃப் ஓபனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 5/8/2022 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. தி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் இஸ் அப் டு 5/9/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்லயே நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆயிரும். புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகுது. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதுல நியூ யூசரா இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஏ நியூ யூசர் அப்படின்னு ஒரு கீழே ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்க நேம் என்டர் பண்ணணும், உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணணும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க லாகின் பண்ணி உங்க போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் அந்த மாதிரி முழு தகவல்களும் என்டர் பண்ணி இந்த ஜாபுக்காக நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். கேட்டுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக உங்க அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு தகவல்கள் எல்லாமே இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்க மெயிலுக்கும் தகவல்கள் தெரிவிப்பாங்க. ஓகே நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.